ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக ஐப்பசி மாத பலன்களை பற்றி ஆராய்வதற்காக நாங்கள் நால்வரும் வந்திருக்கின்றோம். அடியேன் சக்தி சோமையாவும், ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவர்களும், டாக்டர் ஹரிகரசர்மா ஐயா அவர்களும், சைதை ராஜா அவர்களும் ஐப்பசி மாதத்தினுடைய கிரக நிலவரங்கள் என்னென்னங்கிறத பற்றி நம்முடைய கேஎஸ் ஐயங்கார் அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா வணக்கம். அதாவது ஐப்பசி மாதம் அப்படின்றது வந்து திருமணங்கள் நிறைந்த மாதம், எல்லா விதமான ஒரு ஏற்றமான மாதம், சூரிய பகவான் துலா ராசியில் போகக்கூடிய மாதம் ஐப்பசி மாதம், நீச்சப்படக்கூடிய நாளாக, சூரியனுக்கு நீச்சம் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையிறது. இந்த மாதத்தின் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் சுக்கர பகவான் அஞ்சாவடமான சிம்மத்திலையும், கன்னியில் வந்து கேது பகவானும், துலாத்தில் வந்து சூரியன், செவ்வாய் மற்றும் புதன் இந்த மூன்று கிரகங்களும், அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மகரத்தில் வக்ரம் பெற்ற சனி இந்த மாதம் ஆரம்பத்தில் இருக்கு. இந்த மாதத்தில் வரக்கூடிய கிரக சாரங்கள் பெயர்ச்சிகள் என்னென்ன, பொதுவாகவே நாங்கள் வந்து சூரியனை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பலன்கள் சொல்கிறோம், சௌரமானம் அப்படின்ற வகையில் சொல்கிறோம். இதனால் வந்து சூரியன், செவ்வாய், சுக்கிரன் மற்றும் புதனுடைய பெயர்ச்சிகளை வைத்து என்னென்ன பலன்கள் வருது அப்படின்றத சொல்லவும். இந்த மாதத்தில் பார்த்தீர்களேனா சூரிய பகவான் 18ஆம் தேதி கார்த்தால உங்களுக்கு வந்து புரட்டாசி மாதத்திலிருந்து ஐப்பசி மாதத்திற்கு, அதாவது துலாத்திற்கு சூரிய பகவானும், சனி பகவான் வக்ரகதி நிவர்த்தி ஆகிறது வந்து தமிழ் 6ஆம் தேதி 23ஆம் தேதி, அதாவது 23/10/2023 அன்னைக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ஆனால் மகரத்திலேயே தான் இருக்கார், மகரத்திலேயே இருக்கார், வக்ர நிவர்த்தி அடைகிறார். நவம்பர் 1ஆம் தேதி பார்த்தோம்னா சுக்கர பகவான் சிம்ம ராசியிலிருந்து கன்னியா ராசிக்கு வர நீச்சப்பட்டு போகிறார் அந்த இடத்துல. நவம்பர் 2ஆம் தேதி பார்த்தோம்னா புத பகவான் பெயர்ச்சியாரம், விருச்சிகத்துக்கு பெயர்ச்சியாரம். இதுதான் வந்து இந்த மாதத்தினுடைய மாத பெயர்ச்சிகள்னு சொல்லக்கூடிய கிரகங்களில் வருது. இப்போது இந்த மாதத்தினுடைய சிறப்புகள் என்னென்ன, ஐப்பசி மாதம்னாலே கொண்டாட்டமான மாதம், எல்லா விதமான விசேஷங்களும் வரக்கூடிய மாதம். அதனால் வந்து இந்த ஐப்பசி மாதத்தில் என்னென்ன கொண்டாட்டங்கள் வருது, என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத வந்து நம்ம ஐயா ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அனைவருக்கும் ஹரிஹர சர்மா பணிவான நமஸ்காரங்கள். இப்போ இந்த மாதம் வந்தாச்சு, போன மாதம் புரட்டாசி மாதத்தில் பொறுத்தளவுக்கு இது இறைவனுக்குரிய மாதமாக இருந்துச்சு. இப்போ அடுத்து வரக்கூடிய ஐப்பசி மாதம் அப்படின்றது சுபகாரியங்கள் நிகழக்கூடிய மாதம். இப்போ இந்த மாதம் தொடங்கி 5ஆம் நாளே 23/10/2023 சரஸ்வதிக்கு உகந்த பூஜையும் ஆயுத பூஜையும், அதுக்கு அடுத்த நாள் 24/10/2023 விஜயதசமி. விஜயதசமி அப்படின்றத பொறுத்தளவுக்கு வித்யாரம்பம் நாள். வித்யாரம்பம்னா குழந்தைகளுக்கு புது கல்வி தொடங்கக்கூடிய நாள், பிறந்த குழந்தைகளுக்கு வித்யா ஆரம்பம் ஆகக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 28/10/2023 மகா விசேஷமான நாள். என்ன அப்படின்னாக்க மகாராஜா ராஜராஜ சோழனுடைய மகா சதய திருவிழா அப்படின்றது தொடங்கக்கூடிய நாள். அன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க மகா அன்னாபிஷேகம் தொடங்கக்கூடிய நாள். அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கே ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு வாஸ்து நாளும் அன்னைக்கு தான் இருக்குது. பொறுத்த பொருளுக்கு வாஸ்து நாளில் ஆரம்பிக்கும்பொழுது எந்த தடங்களும் தாமதமும் வராது. சரி சாமி, அதில் எந்த நேரத்தில் பண்ணலாம் அப்படின்னாக்க காலையில் 6:55 மத்தியானம் 8:25 வரையிலும் வாஸ்து நாள். அப்போ இந்த நாளில் தொடங்கக்கூடிய கட்டடங்கள் நல்லபடியாக இருக்குமா, சந்திரபடியாகவே இருக்கும். இதே 28/10 இன்னொரு விசேஷமும் வருது, சந்திர கிரகணம் வருது. ஆனால் ஒன்றே ஒன்று, இந்த சந்திர கிரகணம் நமக்கு இந்தியாவுக்கு தெரியாது, அதனால் அதை பெரிய அளவுக்கு எடுத்துக்க வேண்டிய தேவையில்லை. அதுக்கு அடுத்தது நம்ம வீட்டில் உள்ள குழந்தைங்க எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய நாள் அப்படின்றது தீப ஒளி திருநாள், புத்தாடை உடுத்தக்கூடிய நாள். அது வருது 12/11/2023 தீப ஒளி திருநாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 13/11/2023 இன்னைக்கு பார்த்தோம்னாக்க மகா விசேஷமான நாள். இதில் வர ஐப்பசியில் வர அமாவாசை தினம், அதை தவிர எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு உண்டான கந்த சஷ்டி ஆரம்ப தினம். இதை தவிர நம்ம வீட்டில் உள்ள மகளிர்களுக்கு கேதார கௌரி விரதம் இருக்கக்கூடிய நாள் அப்படின்றதும் பார்த்தோம்னாக்க 13/11/2023 அப்போ எல்லாமே கூடி வர நாள். அப்போ இந்த மாதத்தில் உள்ள விசேஷங்களை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்றத மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். கடகராசி நேயர்கள், காலபுருஷ தத்துவப்படி 4வது ராசியாகும், புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் 1, 2, 3, 4 பாதம், ஆயில்யம் 1, 2, 3, 4 பாதம், இந்த 9 பாதம் கொண்டது கடகராசி நேயர்கள். இப்போ இந்த கடகராசி நேயர்களுக்கு வந்து 5ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் வந்து 4ஆம் இடத்தில் இருக்கார், அது சிறப்பு. அதே போல் உங்களுடைய 9ஆம் இடத்து அதிபதி
ஒன்பதில் ராகு இருக்கார். ஒன்பதாம் இடத்து அதிபதி குரு வந்து பத்தாம் இடத்துல இருக்கிறதும் சிறப்பு. ரெண்டாவது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, குரு செவ்வாய் சமசப்தம பார்வையில் பார்த்துட்ருக்குறாங்க. அங்கே சூரியன் புதனும் இருக்கிறாங்க. 15 நாள் வரைக்கும் ஒரு இந்த ஐப்பசி மாதத்தில் ஒரு 15 நாட்கள் வந்து புதனும் அங்கே தான் இருக்கார். அப்போது இந்த குரு வந்து இவங்க மூணு பேரையும் பார்க்குறார். அதாவது இந்த குரு வந்து பார்க்கறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாம் இடத்து அதிபதியாகிய சூரியன், அப்புறம் ஆறாம் இடத்துக்கும் மூணாம் இடத்துக்கும் அதிபதியாகிய புதன், செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 10-க்கும் 5-க்கும் உடையவர், அவரும் 4ஆம் இடத்தில் இருக்கிறாங்க. அதாவது உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் இந்த 3 கிரகங்களை இருக்கிறத குரு வந்து பார்த்துட்ருக்கிறது மிக மிக சிறப்பு. அதனால் 4ஆம் இடத்தில் இருக்கிறவரை பார்க்கறதுனால தாய் ஸ்தானம் சொல்லக்கூடியது, வண்டி வாகனம் ஸ்தானம், வீடு நிலம் இதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம், இதெல்லாம் இந்த மாதங்களில் உங்களுக்கு நன்மை அடையக்கூடிய வாய்ப்புகளாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் சுவாமி ஹரிகர சர்மா ஐயா அவர்கள் சொல்லுவாங்க. ஐயா நல்லா தெளிவாக சொன்னீங்க. கடகராசி அப்படின்னாலே சந்திரனுடைய ஆட்சி பெற்ற ராசி. சந்திரன் அப்படின்றது மனோகாரகன். ஒருத்தருக்கு மனசு நல்லா திடமாக இருந்து திடமான முடிவு எடுக்கக்கூடிய தன்மையில் இருந்தாங்கன்னாக்க அவங்களுக்கு எப்பொழுதுமே வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர பிரகஸ்பதியான குரு பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 5ஆம் பார்வையினால் உங்களுக்கு ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ இந்த குடும்பஸ்தானத்தை பார்க்கும்பொழுது என்ன நிகழும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, இதுவரை குடும்பம் அமையாத ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உண்டு. அதே போல் நீங்கள் சொல்லக்கூடிய வாக்கு, அதாவது ஜோதிடராக இருந்தாலோ எதாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஜெயம் ஜெயம் ஜெயமாகக்கூடிய காரியங்களும் இந்த காலகட்டங்களில் உண்டா உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க, உங்களுடைய 2ஆம் அதிபதியான சூரியன் 4ஆம் இடத்தில் நீச்சப்பட்டு போகிறாரு. ஆனாலும் பிரகஸ்பதி குருவுனால் பார்க்கப்படுறதுனால அங்கே செவ்வாயும் இருக்கிறதுனால குரு மங்கள யோகம். அப்போ புது வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதற்கு உண்டான லோன் கேட்ட இடத்துல கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. சாமி நான் ரெனோவேஷன் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படின்னாலும் ரெனோவேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. 2 சக்கர வாகனம் வச்சுருக்கிறவங்களுக்கு கார் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும், கார் வச்சுருக்கிறவங்களுக்கு லக்ஸரி கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த ஐப்பசி மாதத்தில் கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒன்று ஒன்று கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னாக்க, சனி பகவானானவர் தன்னுடைய வீட்டில் ஆட்சி பெற்று வக்ரகதி நிவர்த்தி அடைஞ்சிட்டு உங்களுடைய ராசியை பார்க்குறார். எப்பொழுதுமே நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, சனி பார்த்த இடம் பாழ் அப்படிம்பாங்க. அப்போ இந்த காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க தன்னுடைய உடல் நலத்தை கண்டிப்பாக பார்த்துக்கணும். வெளியில் போய் உணவு சாப்பிட்றத தவிர்ப்பது மிக மிக சிறந்தது. நம்மளுடைய சனி பகவானை பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க, கழிவு உறுப்புகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் சனி பகவானை சொல்லுவோம். அதனால் கழிவு உறுப்புகளில் பிரச்சனைகள், அதாகப்பட்டது யூரினரி இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு. அப்போ பொது கழிப்பிடத்தை பயன்படுத்துகிறத தவிர்ப்பது சிறந்தது. அப்போ எச்சரிக்கையாக இருந்துட்டோம் அப்படின்னாக்க உடல்நல பிரச்சனைகளை தவிர்க்க முடியுமா? தவிர்க்க முடியும். அடுத்தது 3ஆம் இடம் அப்படின்றது ஜோதிட சாஸ்திரத்தில் கம்யூனிகேஷன் பாவம் அப்படின்றது. கம்யூனிகேஷன் பாவத்தில் கேது பகவான் இருக்கார். அப்போ கேது பகவான் இருக்கிறது சிறப்பாக, கண்டிப்பாக சிறப்பு. நீங்கள் சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய வாக்குகள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இதை தவிர ஐடி செக்டார் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டா? கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். 2ஆம் அதிபதி 4ல் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் வர வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 4ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது மாத்ருஸ்தானம். மாத்ரு அப்படின்னாக்க அம்மா. அம்மாவுடைய உடல்நிலையில் குழப்பம் வரத்துக்கு, அதாகப்பட்டது சின்ன சின்ன வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டா? வாய்ப்புகள் உண்டு. ஏன்னு கேட்டிங்கன்னாக்க, 4ஆம் இடத்து அதிபதியும் கொஞ்ச நாள் மட்டும்தான் 2ஆம் இடத்துல இருந்துட்டு
மூணாம் இடத்துக்கு நீச்சம் அடைகிறாரு. அப்போ மாத்ருவுக்கு பொறுத்தளவுக்கு உடல் நடத்துல கவனமாக இருந்து ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம்னா கூட உங்களுடைய குடும்ப மருத்துவரை அணுகி உடனடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்க வர பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் எளிதில் நிவர்த்தி பண்ண முடியுமா? நிவர்த்தி பண்ண முடியும். இதை தவிர உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். இந்த ராகு பகவான் என்னென்ன நல்ல காரியங்களையும் என்னென்ன கெடுகாரியங்களும் செய்வார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கே.எஸ். ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. கடக ராசிக்காரர்கள் அப்படின்னா அதிவேகமாக செல்லக்கூடியவர்கள், எப்பொழுதுமே மனோகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால பேசிக்கலி இந்த அழுகும் பொருட்களை விற்கக்கூடிய, அழுகும் பொருட்களை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய பீப்புள் இவங்க. அதாவது இந்த இது அதாவது காய்கறி பழங்கள், அதை தவிர வந்து கிராசரிஸு, அதை தவிர வந்து இந்த பஸ் டிரைவர்ஸு, இவங்கள்லாம் பார்த்தோம்னா பஸ் டிரைவர், அதை தவிர ஆட்டோ ஓட்டுநர்கள், அதை தவிர டாக்ஸி ஓட்டுநர்கள், இவா எல்லாருமே வேகத்தின் மீது வந்து அதிக பற்றோடு இருந்து வேகமாக செயல்படக்கூடியவர்கள். இவர்களுக்கு எல்லாருக்குமே வந்து சந்திர பகவான் வந்து ஒரு மூல காரணமாக இருப்பார். சரி, இந்த கடகராசிக்காரர்களுக்கு பார்த்தோம்னா ஐப்பசி மாதத்தில் ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறது என்ன ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, ஊரை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும், நாட்டை விட்டு வெளியில் போகக்கூடிய வாய்ப்புகள். ஏன்னா ஒன்பதாம் அதிபதியும் பத்தாம் இடத்துல இருக்கார். ராகு பகவான் நின்ற இடத்தின் அதிபதியைப் போல செயல்படுவார். அதனால் பத்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு தொழில் ஸ்தானத்தில் உங்களுடைய மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஒன்பதாம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால உங்கள் தந்தை வழி பாட்டனார் அவர்கள் மூலியமாக வரக்கூடிய சொத்துக்கள் நிச்சயமாக வரும். இதை தவிர பார்த்தலையானால் நாலாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார். கடகராசிக்காரருக்கு அதியோகர்னு சொல்லக்கூடியவர், அஞ்சு பத்துக்கு உண்டானவர் நாலாம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதை தவிர குரு பகவானால் பார்க்கப்படுவது அப்படின்றது மிகப்பெரிய விசேஷம். இதன் மூலியமாக தாயின் வழியோ தந்தையின் வழியோ உண்டான பெற்றோர்களுடைய சொத்து உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதிய வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சில சில பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். ஏன்னா சனி பகவான் சமசப்தமத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவானை பார்க்குறார். அதனால் வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அதை தவிர வந்து இந்த ரியல் எஸ்டேட்டில், அதாவது இந்த நிலம் வாங்கி விற்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள், புதுசாக வீடு வாங்குறவாளுக்கு ஏற்றமான காலம். இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக செக் பண்ணி பண்ணுங்கோ. ஏன்னா சனி பகவான் பத்தாம் பார்வையாக பார்க்குறது. அதனால் சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த மாதத்தில் பார்த்தோம்னா ஐப்பசி மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடம் வலுப்பட்டு போகிறது. எப்படி வலுப்பட்டு போகிறது? சூரிய பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகம் அடைகிறதுனால மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கிறது. முதல் 15 நாள், அதாவது கிட்டத்தட்ட ரெண்டாம் தேதி வரலும் வந்து 2-11 வரலும் வந்து சுக்கர பகவான் அங்கே இருக்கார், ரெண்டாம் இடத்துலேயே இருக்கார். இதன் மூலியமாக குடும்பத்தில் நல்ல குதூகலம் வரும், கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். சப்தமத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்றிருந்தாலும் சப்தமாதிபதி சப்தமத்தில் இருக்கிறதும் சுக்கர பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறதன் மூலியமாக கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இதை தவிர புத பகவான் 12 அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரும் நாலாம் இடத்துலேருந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் ஐப்பசி மாதம் உங்களுக்கு அமைய போகிறது. பண வரவு அபரிமிதம். அதை தவிர பார்த்தோம்னா தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம், வேலையில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும், புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதை தவிர பார்த்தீர்களா புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் அமைய போகக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைப்போம். சரி, இந்த மாதத்தில் வந்து புத பகவான் வந்து பெயர்ச்சியை வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சைதை ராஜா அவர்கள்ட்ட கேட்போம். நல்லா சொன்னீங்க சார். அதாவது இந்த கடகராசிக்கு இந்த மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கடகத்துக்கு பொறுத்தவரையிலையும் 3-12 உடையவர் தான் புதன். அவர் நாலாம் இடம் ஒரு கேந்திரத்தில் இருக்கிறார், அதுக்கப்புறம் திரிகோணம் போகிறார். இது எந்த ஒரு கிரகமும் கேந்திர திரிகோணம் ஏறுவது சிறப்பு. சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மூணாம் இடத்துல கேது இருக்கிற 3-6-11 ராகு கேதுக்கள் அமர்வது மாபெரும் சிறப்பு. அதுவும் புதன் வீட்டில் கேது இருக்கார் அப்படின்னு சொன்னால் இந்த 30-35 வயசுக்கு உள்ளே இருக்கிறவா பார்த்தீங்கன்னா எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி, பேங்க் எக்ஸாம், ரயில்வே சர்வீஸ், இப்படி உங்களுடைய ஸ்போர்ட்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு நிலையிலும் நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சாதாரண நிலையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு எக்ஸாம் எழுதி ஒரு பெரிய ஒரு ஆஃபீஸர் ரேங்க்கு போகக்கூடிய ஒரு அமைப்பை இந்த மூணாம் இடத்து அதிபதி கேது பகவான் தருவார். இப்பொழுது இந்த மாதம் என்னென்ன நாட்கள் சந்திராஷ்டமம் வருகிறதுங்கிறது ஐயா விளக்கமாக சொல்லுவாங்க. சரி, நல்லா அற்புதமாக தெளிவாக சொல்லிட்டீங்க. மூணு பேருமே நல்ல விவரமாக சொல்லிட்டீங்க. இந்த மாதம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு சந்திராஷ்டமம்னு சொல்லக்கூடிய தினங்கள் வந்து 24/10/2023 அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, 25/10/2023 புதன்கிழமை. இந்த ஆகிய ரெண்டு நாட்களும் சந்திராஷ்டம தினங்கள். அதனால் இந்த நாட்களை வந்து தவிர்க்கிறது நல்லது. புதிய முயற்சிகள் வேண்டாம், பயணங்கள் வேண்டாம், இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லது.
தவிர்க்க முடியாதவங்க அதுக்குண்டான சில பரிகாரங்கள் இருக்குது, அதுகளை கேட்டுட்டு அதை பண்ணிட்டு கிளம்பலாம். இப்போது இந்த மாதத்தினுடைய தன்மைகளில் கிரக நிலவரப்படி எந்த பரிகாரங்கள் செய்தால் உங்களுக்கு நன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்முடைய சைதை ராஜா ஐயா சொல்லுவாங்க. ஐயா ரொம்ப நல்லா அருமையாக விளக்கமாக சொன்னீங்க. இந்த கடக ராசியை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், சந்திரனுக்கு சனி ஆகாது. அது மாத்திரம் இல்லை, இப்போ அவர் வக்கரமாக இருந்தவர் ஒரு வக்கர நிவர்த்தி பெற்று விட்டார். அதனால் சனி பிரீத்தி, சனி வழிபாடு சொல்கிறது, சனி சுலோகம் சொல்கிறது, சனி பகவானுக்கு தனி சன்னதியாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் இட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு குடும்பத்தில் இதாக பிரச்சனைகள் வரலாம், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை. இப்படி ஏழாம் இடம் இல்லையா, அப்போது கொஞ்சம் அந்த பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இந்த கடகத்துக்கு இரண்டாம் தர யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் வக்ரகதியில் பத்தாம் இடத்துல இருக்கிறது, அதுவும் தனித்து இருக்கிறதால உங்களுக்கு குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். ஓரளவுக்கு உங்களுக்கு வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணிங்கன்னு சொன்னால் உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை அவர் ஓரளவுக்கு நிவர்த்தி பண்ணக்கூடியதாக ஒரு ஐதீகம். மேற்கொண்டு ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் இன்னும் விவரங்களை சொல்வார். ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கடகராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஐப்பசி மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கும்பொழுது, சப்தமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மக்கர நிவர்த்தி அடைகிறார். அது வந்து சில பிரச்சனைகளை, பார்ட்னர்ஷிப் தொழிலில் பிரச்சனைகளை கொண்டு வரும், நண்பர்களுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வரும், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகளை கொண்டு வரும். இதனால் ஐயா சொன்ன மாதிரி அந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணுறது நல்லது. குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும், ஏற்றம் இருக்கும். எப்படின்னா சுக்கர பகவான் பரிவர்த்தனை யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குரு பகவானுடைய பார்வையும் வந்து குடும்பஸ்தானத்தில் வருது. பண வரவு அபரிமிதமாக இருக்கும். ஏன்னா தன காரகன் ஆட்சி பெற்று போகிறார், தனஸ்தானாதிபதி ஆட்சி பெற்று போகிறார். பரிவர்த்தனையில் பெரிய ஏற்றம். தனக்காரகன் வந்து பத்தாம் இடத்துலேருந்து பார்க்குறார், நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும். இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் அதிகம் போட வேண்டாம். ஏன்னா ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் போய் சிக்கிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். இருந்தாலும் முயற்சிகளை ஜாக்கிரதையாக போடுங்க. ஏன்னா கேது பகவான் முயற்சிகளை அதிகமாக பண்ண வச்சு அதன் மூலியமாக படிப்பினையை கொடுப்பார். பொறுமையாக எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள். உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும், பொருள் நலத்திலையும் நல்ல ஏற்றம் இருக்கும். வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் குழந்தைகள் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். தாயாரின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சனி பகவான் மக்கரகதியிலிருந்து வெளியில் வர்றதுனாலையும், சுக்கர பகவான் அதாவது குரு பகவான் மக்கரகதியில் இருக்கிறதுனாலையும் கண்டிப்பாக எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழிலில் சற்று செட்பேக் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் கடகராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் ஒரு சுமாரான மாதமாகவே இருக்கும் அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.